Hello everyone, welcome to our channel Sheba Max. இன்னைக்கு நம்ம 12th standard ஓட max பார்க்க போறோம், general max. So 12th standard ல exercise 1.3 ல first question பார்க்கலாம். Solve the equation. ஒரு equation நம்ம கொடுத்திருக்காங்க, 2x cube minus x square minus 18x plus 9 is equal to 0. And condition என்ன சொல்லிருக்காங்கன்னா, if sum of two of its roots vanishes. Vanishes na enna artham? Rendu roots vandu na add panumbodhu adu edhu vena eduthukalam. Ipo na alpha eduthutana minus alpha plus alpha nu eduthukuren vaingala, idoda value enna agum? Zero. So indha maadhiri or condition kudukranga, vanishes na zero, seringla. So sum na nama enna panna porom? Add panna porom. Question clear ah? Solution eppadi pandradhu paakalama? So ipo na vandu solution set எழுதுறேன். Given data is முதல்ல எழுதிக்கலாம். Given வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்க equation 2x cube minus x square minus 18x plus 9 is equal to 0 இல்லையா? So முதல்ல இந்த equation எழுதிட்டீங்கன்னா நமக்கு தேவையான டேட்டாஸ் எழுதிடலாம். So இது வந்து a னு கன்சிடர் பண்ணுவோம். x square முன்னாடி இருக்கிறத b, x க்கு coefficient c and constant d ன்னு எழுதுவோம். சோ நம்ம சம்ல இது யூஸ் பண்ணுவோம், அதனால முன்னாடியே எழுதிக்கிட்டோம்னா பெஸ்ட். 2 b is equal to minus 1, c is equal to minus 18 and d is equal to plus 9. நமக்கு வந்து a b d தான் மோஸ்ட்லி யூஸ் ஆகும், பட் எழுதும் போது நம்ம குழப்பம் வரக்கூடாது, நான் வந்து எல்லாமே எழுதியிருக்கேன். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, லெட் த ரூட்ஸ் பி, லெட் த ரூட்ஸ், மூணு ரூட்ஸ் வேணும் இல்லையா, ஏன்னா கியூபிக்ல இருக்கு, த்ரீ இருந்ததுன்னா மூணு ரூட் வேணும். நான் என்ன எடுக்கிறேன்னா மைனஸ் ஆல்ஃபா, இன்னொரு ஆல்ஃபா அண்ட் பீட்டா. நீங்க கேட்கலாம் அக்கா வந்து நான் மைனஸ், அதாவது ஒரு ஆல்ஃபாவும் மைனஸ் பீட்டா பிளஸ் பீட்டா எடுத்துக்கலாமான்னு, தாராளமா எடுத்துக்கலாம், இது நம்ம விருப்பம். இப்ப நான் வந்து ஆல்ஃபால எடுத்துக்கிறேன், நீங்க வந்து பிளஸ் அண்ட் மைனஸ் பீட்டான்னு எடுத்துக்கிட்டாலும் கரெக்ட் தான். டுவெல்த் வந்து நீங்களா சம்ஸ் போட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதனாலதான் இதை சொல்றேன். ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி என்னன்னா, த சம் ஆஃப் டூ ஆஃப் இட்ஸ் ரூட்ஸ் வேனிஷஸ். ஸோ இதை ரெண்டும் ஆட் பண்ணால் எனக்கு கேன்சல் ஆயிடும். ஸோ தட் வாஸ் ஓகே. இப்போ நம்ம வந்து சால்வ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் என்ன எடுப்போம், சம் இல்லையா. ஸோ த சம் ஆஃப் ரூட்ஸ் எடுக்கலாம், மைனஸ் ஆல்ஃபா பிளஸ் ஆல்ஃபா அண்ட் பிளஸ் பீட்டா வில் பி நம்மளோட ஃபார்முலா என்ன, மைனஸ் பி பை ஏ இல்ல. இதுல வந்து நம்ம இப்ப சப்ஸ்டியூட் பண்ணலாம், மைனஸ் பினா ஆல்ரெடி எனக்கு மைனஸ் ஒன் இருக்கு இல்லையா, ஸோ மைனஸ் ஆல்ரெடி இருக்கணும் அண்ட் உள்ள ஒரு மைனஸ் டிவைடட் பை டூ. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் என்னது, பிளஸ் ஒன் பை டூ. இந்த சைடு பாத்தீங்கன்னா பிளஸ் ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா நான் என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். ஸோ பீட்டாவோட வேல்யூ வந்து பிளஸ் ஒன் பை டூ. ஸோ ஃபர்ஸ்ட் பீட்டா வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன், அடுத்தது இதை வச்சு நான் ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா வேல்யூக்கு என்ன பண்ண போறோம், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். So, product of roots. Product of roots ஓட வேல்யூ எப்படி இருக்கும், மைனஸ் டி பை ஏ. இங்க வேணா நீங்க எழுதிக்கோங்க மைனஸ் பி பை ஏ, அதுக்கப்புறம் இதை எழுதலாம். ஸோ ப்ரொசீஜரா இருக்கும். இப்ப ப்ராடக்ட்னா என்ன பண்ணணும், எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணணும் இல்லையா. ஸோ மைனஸ் ஆல்ஃபா இன்டூ ஆல்ஃபா இன்டூ பீட்டா இஸ் ஈக்வல் டு மைனஸ் டி பை ஏ. மைனஸ் ஆஃப் டியோட வேல்யூ என்ன எழுதியிருக்கோம், நைன் பை ஏவோட வேல்யூ வந்து டூ. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, மைனஸ் மைனஸ் முதல்ல கேன்சல் பண்ணிடுங்க, அண்ட் ஆல்ஃபா இன்டூ ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர் இன்டூ பீட்டாவோட வேல்யூ என்ன, ஒன் பை டூ இஸ் ஈக்வல் டு நைன் பை டூ. டூவை வந்து இந்த ரெண்டு பக்கத்துல இருந்தா நம்ம கேன்சல் பண்ணலாம். சப்போஸ் இல்லை எனக்கு அது வந்து குழப்பமா இருக்கு அப்படின்னா, ஆல்ஃபா ஸ்கொயர் எழுதிட்டு நைன் பை டூ இன்டூ, எப்பவுமே இங்க மல்டிபிளா இருக்குது, இங்க டிவைட் ஆகும் இல்லையா. அப்ப அந்த பக்கம் போகும்போது தலைகீழ எழுதுவோம், டூ மேல போயிடணும், ஒன் வந்து கீழே வந்துடணும். ஸோ டூவையும் டூவையும் என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். ஆல்ஃபா ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு நைன். இப்போ ஸ்கொயர்ல வந்தா எப்படி எழுதுறது, ஆல்ஃபா இஸ் ஈக்வல் டு பிளஸ் ஆர் மைனஸ் த்ரீ இல்லையா. ஸோ எங்க சைட்ல எழுதுறேன், ஸ்கொயர் ரூட் ஆஃப் நைன் ஆயிடும் இல்லையா. ஆல்ஃபா இஸ் ஈக்வல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் நைன், ஆல்ஃபா இஸ் ஈக்வல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் நைன். ஸ்கொயர் ரூட் இருந்ததுனாலே நம்ம எப்பவுமே பிளஸ் ஆர் மைனஸ் போடணும், கிளியரா. ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்வல் டு பிளஸ் ஆர் மைனஸ் த்ரீ. இப்போ என்னன்னு எழுதலாம், ஆல்ஃபா இஸ் ஈக்வல் டு பிளஸ் ஆர் மைனஸ் த்ரீ அண்ட் பீட்டா இஸ் ஈக்வல் டு ஒன் பை டூ இல்லையா. இப்போ நம்ம சொல்யூஷன் செட் எழுதலாம். சொல்யூஷன் செட்ல வந்து என்னென்ன ரூட்ஸ் அப்படின்னு தனித்தனியா எழுத போறோம் சரிங்களா. ஸோ முதல்ல நான் ஆல்ஃபா இஸ் ஈக்வல் டு பிளஸ் த்ரீ எடுத்துக்கிறேன் அண்ட் பீட்டா இஸ் ஈக்வல் டு ஒன் பை டூ எடுத்துக்கலாம்.
அப்போ நம்மளோட ரூட்ஸ் என்னன்னா மைனஸ் ஆல்பா ஆல்பா பீட்டா இல்லையா சோ அது வந்து மைனஸ் த்ரீ கமா த்ரீ கமா ஒன் பை டூ இப்ப அடுத்தது எப்படி இருக்கும் ஆல்பா வந்து மைனஸ் த்ரீ எடுத்துக்கிறேன் அண்ட் பீட்டாவோட வேல்யூ ஒன் பை டூ எடுத்துக்கலாம் இதுலயும் எப்படி சேம் தான் வரும் மைனஸ் ஆல்பா கமா ஆல்பா கமா பீட்டானா மைனஸ் ஆல்பா இருக்கு இல்லையா சோ மைனஸ் ஆஃப் மைனஸ் த்ரீ கமா மைனஸ் த்ரீ கமா ஒன் பை டூ தட் இஸ் த்ரீ கமா மைனஸ் த்ரீ கமா ஒன் பை டூ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வரும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன் நான் சொல்லி கொடுக்கறது புரியும் நினைக்கிறேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்